ஸோ பாருங்கள் நம்ம வந்து பியூராக கேரட் ஜூஸ் மட்டும் பவுலில் எடுத்துட்டோம் பாருங்கள், தண்ணி எதுவுமே சேர்க்காதது. ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து சோப்பு ப்ரிப்பேர், சோப்பு வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம், மிக்ஸ் கூட நல்லா வந்து டைல்யூட் பண்ணிக்கணும். சின்ன சின்னதாக முடியெல்லாம் வளரும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி நம்மளோட சர்மத்தில் இருக்கிற அலர்ஜி இது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு கூட இந்த கஸ்தூரி மஞ்சள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நமக்கு வந்து வந்துருக்கு இந்த மாதிரி சைடில் கிண்ணத்தில் அமுக்கும் போது அது வந்து ரிமூவ் ஆகி வருது பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தியாஸ் நேச்சுரல்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு ஹோம்மேட் சோப்பு தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் வந்து கேரட் பாத் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றத வீடியோ போட்டிருந்தேன். ஸோ தட் ஓகே, நம்ம வந்து கேரட் சோப்பும் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கேரட் சோப்பு ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன். நல்ல ரிசல்ட் இருக்குது, அதுலேயுமே நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ தட் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த கேரட் சோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த சோப்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த கேரட் சோப் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டாக நம்ம வந்து கேரட்டை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பீல் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கிரேட்டர் வச்சுட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம், சின்ன சின்னதாக துருவிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் வேணும்னா, பட் நான் வந்து துருவி எடுத்திருக்கேன். நான் பாருங்கள் துருவி ஃபுல்லாக எடுத்துட்டோம். இந்த துருவி எடுக்கும்போது நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா தண்ணி இல்லாமல் தான் நாம் அரைச்செடுக்க போகிறோம். நம்ம வந்து பாத் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணும்போதுமே நான் சொல்லியிருந்தேன் நான், எனிவே நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது, அதுக்காக தான் கட் பண்ணி சேர்த்தோம்னா நமக்கு அந்த ஒன்று அரைகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால தான். ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரோட ஹெல்ப்போடு நம்ம வந்து ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம், சக்கை எதுவுமே நமக்கு தேவையில்லை. இதில் இருக்க சக்கை எல்லாத்தையும் நம்ம வந்து வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து நமக்கு வந்து நல்ல ஸ்க்ரப்பராக யூஸ் ஆகும். லைக் நமக்கு வந்து அந்த ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணலாம், அதாவது கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பாடி ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து பாடி வந்து நல்ல ஒரு பாலிஷாக இருக்கும், லைக் நமக்கு வந்து அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அதுக்காக தான் எஸ்பெஷலி நமக்கு வந்து இந்த கேரட் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல லைட்னிங் பண்ணிவிட்டு நல்ல ஒரு க்ளோ கொடுக்குறதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதையுமே நம்ம இன்டேக் பண்ணாலுமே இன்னும் நல்ல பெனிஃபிட், உள்ளேருந்து நல்ல ஒரு க்ளோ தெரியும் நமக்கு. ஸோ பாருங்கள், நம்ம வந்து பியூராக கேரட் ஜூஸ் மட்டும் பவுலில் எடுத்துட்டோம் பாருங்கள், தண்ணி எதுவுமே சேர்க்காதது. ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து சோப்பு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதை ஒரு சைடாக நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா சோப் பேஸ் தான். இது வந்து நமக்கு வந்து அமேசான்லாம் வாங்குறதுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட சோப் பேஸ் எதுவும் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து பியர்ஸ் சோப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நமக்கு வந்து பியர்ஸ் இந்த மாதிரி மைல்டான சோப்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். நான் வந்து இது வந்து அமேசானில் வாங்கினேன், எனக்கு வந்து ஒரு 250 ரூபீஸ் ஏதோ ஆயிடுச்சு. பட் நம்ம வந்து நிறைய சோப்பு பண்ணிட்டேன், இன்னுமே இருக்குது. நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஒரு 2 க்யூப் அந்த மாதிரி எடுத்தால் போதும். அதை வந்து சின்ன சின்னதாக க்யூபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், துருவிக்கலாம் இல்லைனா கட் பண்ணிக்கலாம். வந்து இந்த சோப்பை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக கீழே ஒரு கிண்ணத்தில் வந்து ஸ்டவ்வில் வந்து தண்ணி சூடு பண்ணி வச்சுட்டு அதில் மேலே நம்ம ஒரு கிண்ணம் வச்சுட்டு அதில் இந்த சோப்பை வந்து மெல்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணும்போது சீக்கிரமாகவே நமக்கு மெல்ட் ஆகி கிடைக்கும். பட் நம்ம வந்து டைரெக்டாக சோப்பை வச்சுட்டு மெல்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக தீஞ்சு போயிடும், அதனால தான். ஸோ இந்த மாதிரி டபுள் பாயிலிங்கில் வச்சாலுமே நமக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், 5 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பராக மெல்ட் ஆகி கிடச்சிடும். ஸோ பாருங்கள், சோப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இது வந்து நமக்கு வந்து ரொம்ப சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நமக்கு அந்த மிதமான சூடு இருக்கும்போது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கேரட் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து விஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த கேரட் வந்து நம்ம வந்து சோப்பு வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம், மிக்ஸ் கூட நல்லா வந்து டைல்யூட் பண்ணிக்கணும்.
கொஞ்சம் ஜூஸ் ஊற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப வந்து ஜூஸ் ஊற்றிட்டோம்னா நமக்கு வந்து சோப்பு செட் ஆகாது. அதுதான் அடுத்ததாக கொஞ்சமாக கிளிசரின் சேர்த்துக்கிறோம். கிளிசரின் வந்து ஒரு ரெண்டு ட்ராப் சேர்த்தா போதும். இது வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த கிளிசரின் இல்லைன்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். கம்பல்சரியாக சேர்க்கணுன்றது கிடையாது, பட் சேர்த்தா நல்லது. அடுத்ததாக இதில் நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கும்போது நம்மளோட ஸ்கின்ல வந்து சின்ன சின்னதாக முடியெல்லாம் வளரும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி நம்மளோட சருமத்தில் இருக்கிற அலர்ஜி இது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு கூட இந்த கஸ்தூரி மஞ்சள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துருக்கோம். அடுத்ததாக நம்ம வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். கோகோனட் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல நுர நுறையாக வருது. நெக்ஸ்ட் அடுத்ததாக நம்ம வந்து ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் கோகோனட் ஆயில் இல்லைன்னா வாஷ்லின் எடுத்துக்கலாம். இது வந்து எதுக்காகனு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சோப்புக்காக, சோப்பை வந்து உறைய வைக்கிறதுக்காக. இதுக்கு பதிலாக நமக்கு வந்து சோப் மோல்டு கூட கிடைக்கும், அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த மாதிரி ரெண்டு கிண்ணம் தான் எடுத்திருக்கேன் நான். இதுக்கு வேலை நீங்கள் வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப் இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பில் சோப் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு கிண்ணத்துலேயே நம்ம வந்து ஈக்குவலாக ஊற்றிக்கலாம். எனக்கு இப்போ வந்து ரெண்டு கிண்ணத்தில் வருது. ஊற்றினதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கிற நுரை எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் அந்தளவுக்கு நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, அதுக்காக தான். ஸோ பாருங்கள் நான் அந்த கிண்ணத்தில் இருந்ததை கொஞ்சம் அப்படியே கையில் தேய்ச்சிக்கிட்டேன் பாருங்கள், நல்ல நுரை வருது நமக்கு. இது அந்த சோப் பேஸ்ன்றதுனால அந்த அளவுக்கு நுரை வராதோ அப்படின்றலாம் நம்ம வந்து கவலைப்பட வேண்டியது கிடையாது, நல்ல ஒரு நுரை வரும். ப்ளஸ் நமக்கு வந்து கேரட்டோட எஃபெக்டும் ப்ளஸ் நம்ம வந்து கேரட்டோட எசன்ஸும் சேர்த்துருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ பண்ணுறதுக்கு இந்த சோப்பு வந்து ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் இதில் நீங்கள் வந்து எசன்ஸ் ஏதாவது சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். லைக் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது ரோஸ் எசன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எசன்ஸ் சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஓரளவுக்கு நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரில் கூட வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சா கூட நமக்கு வந்து ஒரு 4 hours காஞ்சிடும். பட் இதை வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு 20-30 minutes நமக்கு வந்து சூப்பராக சோப்பு வந்து செட் ஆகிடும். பட் செட் ஆனாலுமே நம்ம வந்து உடனே யூஸ் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி உடனே நம்ம யூஸ் பண்ணோன்னா அது வந்து சோப்பு வந்து கொஞ்சம் குழன்னு ஆகிடும். பட் நம்ம வந்து ஒரு 2-3 days வந்து அப்படியே நம்ம விட்டுட்டோம், அது அந்த வெயிலே இருக்கும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக சோப்பு வந்து மெல்ட் ஆகி போகாது. லைக் நமக்கு வந்து தண்ணி பட்டாலே உடனே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் நாளைக்கு நமக்கு வந்து லைஃப் வரும் அதுக்காக தான். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா வந்து சோப்பை வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல சோப்பை வந்து உறைய வச்சு எடுத்துகிட்டேன் பாருங்கள். சூப்பராக நமக்கு வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி சைடில் கிண்ணத்தில் அமுக்கும் போது அது வந்து ரிமூவ் ஆகி வருது பாருங்கள். சோப்பு நம்ம வந்து உடனே யூஸ் பண்ண மாட்டேன் நான். எப்போவுமே நான் இந்த சோப் பண்ணிவிட்டால் 1 week அப்படியே விட்டுருவேன் நான். 1 week வந்து அதை எடுத்ததுக்கப்புறமா என்னோடய பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். 1 weekக்கு அப்புறமா நம்ம அதை வந்து ரெகுலர் யூஸுக்காக எடுத்துப்பேன். ஏன்னா 1 week அப்படியே வைக்கும் போது நமக்கு அந்த சோப்பு வந்து கொஞ்சம் நல்லா செட் ஆகிடும். செட் ஆகிறதுனால நமக்கு அந்த அவ்வளோ சீக்கிரமாக தண்ணி பட்டோடனே கரைஞ்சி போகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் நமக்கு வந்து சூப்பராக வந்து சோப்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம வந்து சோப் பேஸ் இல்லைனாலும் பியர் சோப்பெல்லாம் வச்சு கூட பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், பெனிஃபிட் இருக்குது. இந்த கேரட் சோப்புலேயுமே நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.